வணக்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ட்ரீ பேங்க் சுற்றுச்சூழல் அமைப்புலேருந்து பாதுகாப்பு சேவை அமைப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில் வந்து சென்னை மாநகராட்சியுடைய 200 வார்டுலையும் 15 மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா பட்டை மரங்களை கணக்கெடுப்பு பண்ணியிருக்கோம். இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 மரங்கள் பார்த்திங்கன்னா சாலை ஓரத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாகவும் விபத்துகளை வந்து நம்ம தடுக்கக்கூடிய விஷயமாக வந்து நம்ம மரங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கெடுப்பு பண்ணி அரசுக்கு நம்ம வந்து தெரிவித்து போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து வேளச்சேரி சாலையில் இருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரசு இந்த ஸ்விம்மிங் பூல் நீச்சல் குளம் இருக்குது, நீச்சல் குளத்துக்கு போகிற வழி இது. அது மாதிரி வேளச்சேரியில் ஒரு மெயினான சாலை, இப்போ கிண்டி ராஜ்பவன்லேருந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி ரோட்டில் நம்ம இருக்கோம். இந்த வேளச்சேரி ரோட்டில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு வாக மரம், இப்போ பாருங்கள் ஏழு வாக மரம் பாருங்கள், அது படுப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30-40 மரங்கள் இது. இந்த மரத்தினுடைய அடிக்கணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் மரம் இருக்கும். அது மெயின் ரோட்டில் இருக்குது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக நடமாட்டம் உள்ள பகுதி, பஸ்ஸு பேருந்து நடைபாதை வசதிகளாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அரசாங்கம் வந்து இந்த மரத்தங்கள்லாம் வந்து அப்புறப்படுத்தி புதிய மரங்களை வைக்கணும் அப்படின்றதுக்காக தான், அப்படி அரசுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம விபத்து வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இதை பாதுகாக்கணும். ஏன்னா மக்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், இயற்கையை நம்ம பாதுகாக்கணும், பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான், இந்த உயிர் சேதங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை கணக்கெடுப்பு பண்ணி அரசுக்கு தெரிவிக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி சென்னையில் இந்த முக்கியமான இது வேளச்சேரி சாலை இது. இந்த மரத்தினுடைய அடிபாகங்கள்லாம் பாருங்கள், இந்த மரத்தினுடைய நம்ம அடிபாகத்தை வந்து நம்ம காட்டுறோம். இது பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், ரொம்ப வந்து கீழே வந்து பட்டு போச்சு, வேறு பகுதியிலேருந்து பட்டு பாருங்கள் பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 அடி கிட்டே இருக்குது. மரங்க பாருங்கள், பட்டை மரம் ரொம்ப இதுவாகிருக்கு, ரொம்ப எப்பவுமே எந்த நேரத்தில் காற்று அடிச்சாலும் கீழே ஊறுற கண்டிஷனில் இருக்குது மரம் பாருங்கள். அந்த பட்டை மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டு போயிருக்கு, இந்த பட்டையெல்லாம் வந்துருக்கு. பாருங்கள் நடப்பாதை வசதி இந்த பக்கம்லாம் வந்து மரத்துக்கு கீழே நடந்து வராங்க. எந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோ ஃபேமிலியோட வந்து குடும்பத்தோடலாம் நடந்து வராங்க. வண்டிகள்லாம் வந்து போக்குவரத்து அதிகமாக இருக்குது. இது எந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எது மரங்கள் மீதோ இல்லை வாகனத்துங்கள் மீதோ பொதுமக்கள் மீதோ இதோ இது விழுந்து விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சர்வே இன்றைக்கி நம்ம வந்து இந்த சர்வே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் வந்து பட்டை மரங்களை கணக்கெடுப்பு பண்ணி பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம அரசு உடனே சென்னை மாநகராட்சி பெருநகர சென்னை மாநகராட்சி உடனே இந்த மரத்தை அப்புறப்படுத்தி விபத்திலிருந்தோம் பொதுமக்கள் இது வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சர்வே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ரொம்ப ஆபத்தான நிலமையில் இருக்குது இந்த மரம்.